கும்பகோணம் தஞ்சாவூர் சாலை திருவலஞ்சோழியில் MKV ஏஜென்சிஸ் என்ற பெயரில் HP பெட்ரோல் பங்க் செயல்பட்டு வருகிறது. இங்கு வாகன ஓட்டிகள் பலர் தங்களது இருசக்கர வாகனங்களில் ஸ்பீட் பெட்ரோல் நிரப்பியுள்ளனர். அப்போது பெட்ரோலுடன் தண்ணீர் கலந்து வந்ததோடு வாகனங்களும் பழுதாகி ஆங்காங்கே நின்றன. இதனால் அதிர்ச்சியடைந்த வாகன ஓட்டிகள் பெட்ரோலுடன் தண்ணீர் கலந்து வந்தது குறித்து பங்க் நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பினர். ஆனால் பெட்ரோல் பங்க் நிர்வாகம் முறையாக எந்தவித பதிலும் சொல்லாததால் வாகன ஓட்டிகள் என்ன செய்வதென தெரியாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சுவாமிமலை காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஸ்பீட் பெட்ரோல் முதல் நாள் இரவில் தான் வந்துள்ளதாக பங்க் நிர்வாகம் கூறும் நிலையில், பெட்ரோல் வரும்போதே தண்ணீர் கலந்து வந்துள்ளதா அல்லது பங்கில் உள்ள இருப்பு டேங்கில் பழுது ஏற்பட்டு அதன் வழியாக டேங்கிற்குள் தண்ணீர் புகுந்ததா என்பதை உறுதியாக அறிய இயலவில்லை. எதுவாக இருந்தாலும் முறையான ஆய்விற்கு பிறகே தெரிய வரும். இது ஒரு புறம் இருக்க, தண்ணீர் கலந்த பெட்ரோலை ஊற்றியதால் தங்களது வாகனங்களே வீணாகிவிட்டதாகவும், ஷோரூமில் பழுது பார்க்க வாகனங்களை விட்டாலும் 10,000 மேல் செலவாகும் என ஒரு புறம் வாகன ஓட்டிகள் புலம்பினர். ஒரு 30 பேர் நீங்கள் விட போட்டு எல்லாரும் இங்கே வேலை கட்டி இங்கே தான் நிற்கிறாங்க. இதுக்கு என்ன பதிலும் தெரியல எங்களுக்கு. போனதும் பதில் சொல்ல மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். மெக்கானிக் வரன்றாங்க, வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க, என்னன்னு தெரியல. நீங்கள் பொழப்பு ஃபுல்லாக வீணாயிடுச்சு. வண்டியே ரெண்டு வண்டி இங்கே வீணாக போயிடுச்சு. சரி, போனாலே எங்களுக்கு செலவே பார்த்தீங்கன்னா 10,000 வரும். இதனிடையே இருசக்கர வாகனங்களை தங்களது சொந்த செலவில் சரி செய்து தருவதாக பெட்ரோல் பங்க் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதால் வாகன உரிமையாளர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.